அட 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 அட, இந்த வெயில் காலமுன்னு வந்துட்டேன். அந்த வெள்ளரி பழத்தை பார்த்தா போதுங்க, கண்ணு அங்க பாத்துருச்சுன்னா இங்கிருந்து காலு தன்னால போயிருங்க. ஸோ அந்த மாதிரி வெயில் காலத்துல வெள்ளரி பழம் சாப்பிட்ற டேஸ்ட்டு அந்த ருசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். ஸோ நம்ம போய் ஒரு காயை வாங்கணும் அப்படின்னா அவங்க அப்படியே அழகா கத்தியில நாளா கிழிச்சு அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த மிளகா போட்டு உப்பையும் கலந்து அப்படி தூவி கொடுப்பாங்க பாருங்க. அப்படி கடிச்சு சாப்பிடும்போது இருக்கிற அந்த டேஸ்ட்டுக்கு வேற எந்த ஒரு காயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வெள்ளரிக்காய் வந்து பார்த்துட்டுனா பச்சையாக இருக்கக்கூடியது. அந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப விற்பனையாகக்கூடிய ஒரு காய் அப்படின்னா அது வெள்ளரிக்காய் தாங்க. ஏன்னா அந்த சீசனுக்காகவே எல்லாருமே நட்டு சாகுபடி பண்ணி கொண்டாந்து விற்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்றப்ப இருக்கிற அனுபவம் அந்த ருசி அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அடிக்கிற வெயில் என்ன கொஞ்சம் சேர்த்து அடிப்பாங்க, ரெண்டு சேர்த்து சாப்பிட்லாங்கிறப்பல தான் இருக்குது அந்த வெள்ளரிக்காயை பார்த்தா. ஸோ உங்களோட அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.